அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம லிசன் அண்ட் மேக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலக்ட்ரிக்கல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் வோல்டேஜ்? வோல்டேஜ் இஸ் ஏ ஃபோர்ஸ் தட் புஷ் தி எலக்ட்ரான் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட். அதாவது ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரானை புஷ் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். தமிழில் நம்ம மின்னழுத்தம் என்பது இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான வேறுபாடை தான் நம்ம வோல்டேஜ் என்று சொல்கிறோம். வோல்டேஜை யூனிட்ஸில் வோல்ட்ஸ்னு குறிப்பிடுவாங்க. வாட் இஸ் கரண்ட்? ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற மின்னோட்டத்தை தான் நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் எ கண்டக்டர் இஸ் கால்ட் கரண்ட். கரண்ட்டோடைய யூனிட்டை ஆம்பியரில் குறிப்பிடுவாங்க. வாட் இஸ் பவர்? பவர் இஸ் தி ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அதாவது மின்சக்தி என்பது ஒரு யூனிட் நேரத்திற்கு விகிதம், அதை தான் பவர்னு சொல்லுவாங்க. பவரோடைய யூனிட்டை வாட்ஸில் குறிப்பிடுவாங்க. வாட் இஸ் ஃபேஸ்? நம்ம வீடுகளுக்கு ரெண்டு வகையான ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் ஏசி சப்ளை. சிங்கிள் ஃபேஸை டூ ஒயர் அல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன் பவர் ஒயரை ஃபேஸ் ஒயர்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒயரை நியூட்ரல் ஒயர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸில் 230 volt ஏசி சப்ளை வரும். த்ரீ ஃபேஸில் பார்த்திங்கன்னா மூணு ஃபேஸ் ஒயர் ஒரு நியூட்ரல் ஒயர் வரும். அதுதான் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளைன்னு நம்ம சொல்வோம். இந்த த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளையில் 440 volt அவுட்புட் வரும். வாட் இஸ் நியூட்ரல்? நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஜீரோ பொட்டான்ஷியல், அதாவது அதில் வோல்டேஜ் இருக்காது. சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளையில் இந்த நியூட்ரல் ரிட்டன் பேக் தான் ஆக்ட் ஆகும். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ரிட்டன் கரண்ட் வருதுன்னா இந்த நியூட்ரலில் தான் ஃப்ளோ ஆகும். இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க செகண்டரி வைண்டிங்கில் ஸ்டார் கனெக்ஷனில் இருக்க மிடில் பாயிண்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை தான் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிரவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரலும் ஒரு கிரவுண்டிங் தான். வாட் இஸ் எர்த்? எர்த்தில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். வோல்டேஜ் எப்போவுமே ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலில் நோக்கி தான் மூவ் ஆகும். எர்த்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளிகேஷன்ஸில் இன்கேஸ் ஃபால்ட் கரண்ட் இல்லை லீக்கேஜ் கரண்ட் ஏற்பட்டதுன்னா இந்த லீக்கேஜ் கரண்ட் எல்லாம் எர்த் ஒயர் மூலிமா போய் கிரவுண்ட் ஆகிடும். எர்த்திங் யூஸ் பண்ணுறது மூலியமாக எலக்ட்ரிக் ஷாக்கில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஹவுஸ் எர்த்திங்க்கு ப்ளைட் எர்த்திங் தான் யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் 3 feet டெப்த் இருக்கணும். இந்த வீடியோவில் பேசிக் எலக்ட்ரிக்கல்னால் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.